हेलो स्टूडेंट्स, इप्पो नाम नीरावी पोक्कुन्र तलैप्पुल ओरु सिरिय पगुदिय पार्क्क पोरोम। तावरंगल वेर्गल मूलमा उरिंजप्पडुगिन्र अधिकप्पडियान नीरै नीरावी पोक्कुन्र निगिल्विन मूलमा वेलियेट्रुगिन्रदु। नीरावी पोक्कु अप्पडिना एन्ना? तावर पगुदिगलान इलैगल मत्रुम पसुमैयान तंडुगलिन मूलमाग நீரானது ஆவியாக வெளியேற்றப்படுகின்ற நிகழ்வு நீராவி போக்கு என அழைக்கப்படுகிறது. நீராவி போக்கின் வகைகள். தாவரங்களில் மூன்று வகையான நீராவி போக்கு நடைபெறுகிறது. ஒன்று இலைத்துளை நீராவி போக்கு, ரெண்டு கியூட்டிக்கல் நீராவி போக்கு, மூன்று பட்டைத்துளை நீராவி போக்கு. முதல்ல நாம் பார்க்க போகிறது இலைத்துளை நீராவி போக்கு. இலைத்துளை எங்கே இருக்கும்னு பார்த்தோம்னா, இலைகளில் காணப்படுகின்ற சிறிய நுண்துளைகள் இலைத்துளைகள் எனப்படும். நீரானது இந்த இலைத்துளைகளின் வழியாக நீராவியாக வெளியேறும். ஒவ்வொரு இலைத்துளையும் காப்பு செல்களால் சூழப்பட்டு இருக்கும். இந்த இலைத்துளைகள் திறந்து மூடுவதன் மூலமாக நீராவி போக்கின் வீதமானது கட்டுப்படுத்தப்படும். ஸோ இலைத்துளை வந்து எப்போவுமே நுண் துளைகளை கொண்டு இருக்கும். ஓகே, இது எங்கே இருக்குது? இலைகளில் இருக்குது. இந்த துளையானது காப்பு செல்களால் சூழப்பட்டு காணப்படும். எப்போ அந்த காப்பு செல்கள் திறந்து மூடப்படுதோ அப்போது நீராவி போக்கானது நடைபெறுகிறது. ஓகே, அதிகப்படியான தண்ணீர் இருக்கும்போது இலைத்துளை திறந்திருக்கும். ஸோ அப்போ நீரானது ஆவியாக வெளியேற்றப்படும். நீரானது நீரினுடைய வீதம் குறையும் பொழுது இந்த இலைத்துளைகள் தானாக மூடிக்கொள்கின்றன. ஸோ இந்த நீராவி போக்கை நாம் என்னன்னு சொல்கிறோம்? இலைத்துளை நீராவி போக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதன் மூலமாக 90-95% வந்து நீரானது வெளியேற்றப்படுகிறது. ஸோ இரண்டாவது கியூட்டிக்கல் நீராவி போக்கு. புறத்தோலின் மேற்புறம் உள்ள கியூட்டிக்கல் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுவதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? கியூட்டிக்கல் நீராவி போக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த வெளிர் பச்சையாக இருக்கக்கூடியது தான் வந்து கியூட்டிக்கல். அதன் மூலமாக சிறிதளவு நீரானது வெளியேற்றப்படுகின்றது. ஸோ இந்த நிகழ்வு நாம் கியூட்டிக்கல் நீராவி போக்குன்னு சொல்கிறோம். ஏன் இந்த கியூட்டிக்கல் சிறிதளவு மட்டுமே நீராவியை வெளியேற்றோம் பார்த்தோம்னாக்கா, அந்த கியூட்டிக்கல் வந்து மெழுகு படலத்தால் பூசப்பட்டு இருக்கும். அதனால் குறைந்த அளவு நீரானது வெளியேற்றப்படும். அடுத்து பட்டைத்துளை நீராவி போக்கு. இதில் பட்டைத்துளை வழியாக நீர் இழப்பு நடைபெறுவதை பட்டைத்துளை நீராவி போக்குன்னு சொல்கிறோம். இந்த பட்டைத்துளைன்றது எங்கே இருக்கும்னா, பெரிய மரவகை தாவரங்களினுடைய பட்டைகள், கிளைகள் மற்றும் பிற தாவர உறுப்புகளில் காணப்படுகின்ற சிறு சிறு துளைகள் மூலமாக நீரானது வெளியேற்றப்படுகின்ற நிகழ்வு பட்டைத்துளை நீராவி போக்கு எனப்படுகிறது. நீராவி போக்கின் அவசியம். தண்டு மற்றும் வேர் பகுதியின் இழுவிசையை அதிகப்படுத்துகிறது. வேரின் உறிஞ்சும் தன்மையை அதிகரிக்கிறது. தாவரங்கள் தாது உப்புக்களை தொடர்ந்து பெறுவதற்கு இது அவசியமாகிறது. தாவரத்தினுடைய வெப்பநிலையை சீர்படுத்துவதற்கு இந்த நீராவி போக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.